Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் பேட்டர்ன் வச்சு எப்படி வந்து ஒரு டபுள் கட்டோரி ப்ளவுஸ் வந்து கட் பண்றது அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் நார்மலா ஒரு பேக் பீஸோட பேட்டர்ன் வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கறத கட் பண்ணிருக்கேன். நம்ம நார்மலா இது போடுற மெஷர்மென்ட் தான். உங்களோட மெஷர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களோட பேக் பீஸ் வந்து मार्क पनी कट पनी ऐड तो क्ला इप पातिंग नाला तेरी काम ना पिन पको मट्टो ना इधर वंदे मार्क पनी ऐड तेरके इंद पिन पको वायर ना नमक वंदे इप ओमे नार्मला मार्क पन रमाई मार्क कर पनी टे इप ओम मुन पको मट्टा नमक कटोरी वंदे कट पना पोरों परंगे इप ओ ना उंगलोड़ा वायर आये योवलबा आद के तमाद्री वायर ओं कलत्तोड़ இப்போ இதே பேட்டர்ன்ல வந்து முன்பக்கம் வந்து ஒரு பேட்டர்ன் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏற்கனவே. அதாவது ஆர்ம் ஹோல் வந்து ஆர்ம் ஹோலோட ஹைட் ஷோல்டர் எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கேன். neck மட்டும் அகலம் மட்டும் எடுத்துக்கேன் பாருங்க. இப்போ இந்த பேக் பீஸ் நமக்கு வந்து தேவல்ல. ஃப்ரண்ட்ல மட்டும் தான் வந்து நம்ம கட்டோரி கட் குடுக்கிறதுனால பேக் பீஸ் அளவுக்கு ஃப்ரண்டியும் நான் இது எடுத்துக்கேன். இப்போ இந்த பேக் பீஸ் நான் எடுத்து வச்சிரறேன். இப்போ முன்பக்கம் நம்ம எப்பவுமே நார்மலா நம்மளோட நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி முன் பக்கம் வரையுமோ அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கழுத்தோட அகலம் இறக்கம் எல்லாமே எடுத்து நார்மலா நம்ம மார்க் பண்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்ப கட்டோரி ப்ளவுஸ்ங்கும் போது நார்மல் ப்ளவுஸ் அதே மாதிரி கிராஸ் கட் ப்ளவுஸை விட கட்டோரி ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு அதோட வித்தியாசங்கள் கண்டிப்பா தெரியும். அடுத்து டாட்டோட இறக்கம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 10 இன்ஜ் டாட்டோட இறக்கம் அதே மாதிரி 3 இன்ஜ் டாட்டோட உயரத்தை கொடுத்து நான் இத மார்க் பண்ணிக்கிறேன். இது எப்பவுமே நார்மலா நம்ம வந்து முன் பக்கத்துக்கு வந்து இது மார்க் பண்ற அளவு இத முன் பக்கம் உயரம் எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து டாட்டோட அகலம் எடுத்துக்கிறேன். அகலம் பாத்தீங்கன்னா 3 இன்ஜ் அகலம் எடுத்து மார்க் பண்ணிடுறேன். இது வந்து உங்களோட அளவோட மெஷர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி இந்த அளவு வந்து நீங்க மார்க் பண்ணிடுங்க. உங்களோட நார்மல் ப்ளவுஸ்க்கு எவ்வளவு வைப்பீங்களோ அதே மாதிரி தான் நம்ம எல்லா மார்க்கிங்குமே மார்க் பண்ணனும். இப்போ நம்ம வந்து சென்டர் டாட் வந்து இப்போ மார்க் பண்றோம். இந்த சென்டர் டாட் மட்டும் தான் நம்ம இதுல வந்து முன் பக்கத்துக்கு குறிக்க போறோம். மற்ற ரெண்டு டாட்மே இதுக்கு வந்து தேவை இல்ல. அதனால சென்டர் டாட்ட மட்டும் கரெக்ட்டான அளவுல நீங்க குறிச்சிட்டாலே போதும். அதுமே டாட்டோட அகலம் கொடுத்து இத மார்க் பண்ணிக்கிறேன். எப்பவுமே கட்டர் ப்ளவுஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது அதோட வித்தியாசங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நல்லாவே இருக்கும். கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது தான் அதுல நம்ம என்னென்ன வித்தியாசங்கள் நமக்கு யூஸ் பண்ணும்போது தெரியுது அப்படிங்கறது தெரியும். பாருங்க இப்போ நான் சென்டர் டாட் வந்து குறிச்சிட்டேன். மற்ற ரெண்டு டாட்டுமே நான் வந்து இதல குறிக்க போறது இல்ல. மற்ற ரெண்டு டாட்டும் பண்ணாமலே தான் இந்த கட்டோரி வந்து நம்ம கட் பண்ணுவோம். அதாவது ஆர்ம் ஹோல் டாட்டோ இல்ல கோக்கிப்பட்டி டாட்டோ நம்ம வந்து இதல மார்க் பண்ண போறது கிடையாது. இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி கட்டோரி கட் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த டாட்ல இருந்து இந்த லைன்ல ஒரு 2 இன்ச்க்கு மார்க் பண்ணிடுங்க. சைடா டாட்ல இருந்து சைடுல ஒரு 2 இன்ச்க்கு மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் இருக்கு பாருங்க அந்த கழுத்தோட இறக்கத்துல இருந்து கீழ இருந்து மேலே ஒரு 2 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த 2 இன்ச்ல மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த ரெண்டு லைனையுமே நம்ம ஒரு வளைவு ஷேப் கொடுத்து இத ஜாயின் பண்றோம். இந்த ரெண்டு லைனையுமே 2 இன்ச்ல மார்க் பண்ணியிருக்கிற லைனை மட்டும் இந்த மாதிரி வளைவு ஷேப் கொடுத்து இத ஜாயின் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் இத ஸ்ட்ரைட்டா கொடுக்காம கொஞ்சம் பெண்ட் பண்ணி வளைவா நம்ம இந்த லைனை ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து சிங்கிள் கட்டோரி. இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இத கட் பண்ணி தைக்கும்போது சிங்கிள் கட்டோரியா இருக்கும். இப்போ நம்ம பண்ண போறது வந்து டபுள் கட்டோரி. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் கட்ல இருந்து நம்ம இத டபுள் கட்டா பிரிக்கிறோம். இப்போ நான் ரெண்டு டாட்டுமே ஏற்கனவே நான் குறிக்கல அப்படினு சொன்னேன். அதே மாதிரி இந்த டாட் குடுக்குற இடத்தை மட்டும் நீங்க பாயிண்ட் பண்ணிடுங்க. சென்டர் டாட்ல இருந்து ஒரு லைன் சாம்பிள்காக ஒரு லைன் வரையிடுங்க அடையாளப்படுத்துறதுக்காக மட்டும். பாருங்க இது சென்டர் டாட்டோட லைன். இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் மேல ஒரு லைன் போட்டுடுங்க. அது சென்டர் டாட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் மேல ஒரு லைன் போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிருக்கேன் சைடுல. அதே மாதிரி அந்த வளைவு கொடுத்திருக்க ஷேப்லயும் ஒரு 1/2 இன்ச்க்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சென்டர் டாட் லைனும் அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் தான் நான் மேல மார்க் பண்ணியிருக்கேன்.
இது எதுக்காகனா நம்ம சென்டர்ல நம்ம கோக்கிப்பட்டி சைடு மார்க் பண்ணுவோம் டாட்டுக்காக அந்த டாட்டை எடுக்காம இந்த லைனை மட்டும் மார்க் பண்ணிட்டு இந்த லைனை வந்து நம்ம சென்டர் டாட்டோட ஜாயின் பண்றோம் இப்போ 1/2 இன்ச் மேல தூக்கி இருக்க லைனை இந்த சென்டர் டாட் வரைக்கும் நான் இந்த ரெண்டு லைனுமே மார்க் பண்றேன் பாருங்க 1/2 இன்ச்ல இருந்து சென்டருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராஸ் லைன் போட்டுடுங்க இதே மாதிரி ரெண்டு பக்கம் இருக்க 1/2 இன்ச்சையுமே நம்ம வந்து சென்டர் டாட்டோட ஜாயின் பண்ணிரலாம் பாருங்க இந்த மாதிரி சென்டர் டாட்ல இருந்து ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் எடுத்து நீங்க இந்த லைனை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இத கட் பண்ணும்போது உங்களோட நெக்கோட அகலம் எல்லாமே மார்க் பண்ணிருக்கீங்க பாத்துடுங்க அதே மாதிரி நெக்கோட ஷேப்பும் கொடுத்துறலாம் இப்போ பாத்தீங்கன்னா சிங்கிளா ஒரு நம்ம நார்மல் ப்лауஸ்ல வந்து டாட் குறிக்கிற இடத்த தான் நம்ம வந்து கட்டோரியா நம்ம மாத்தி எடுக்கறோம் அந்த फ्रंटல மட்டும் தான் அந்த கட்டோரி ப்лауஸ் வரும் பாருங்க அதே மாதிரி பட்டியோட ஷேப் இந்த பட்டி எல்லாமே நார்மலா நம்ம ப்лауஸ்க்கு கட் பண்ற மாதிரியே பட்டியோட ஷேப்பும் நீங்க ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிடுங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இது நார்மலா நம்ம வந்து फ्रंट ஷேப் கட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதுல இருந்து கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி தான் இந்த கட்டோரியை வந்து நம்ம மார்க் பண்றோம் பாருங்க இப்போ பட்டியோட ஷேப் கொடுத்தாச்சு இப்போ ஃபக்கே வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன் பட்டியோட ஷேப்பை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துறலாம் பாத்தீங்களா தெரியும் உங்களுக்கு நார்மலா நம்ம கட் பண்றதுக்கும் இந்த கட்டோரிக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் ஆனா ரொம்ப வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா சின்ன வித்தியாசம் ஆனா போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நார்மல் ப்лауஸை விட கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணுங்க இப்போ நான் இத நெக் பகுதியை கட் பண்ணிட்டேன் பட்டியும் பட்டியோட ஷேப்பையும் கட் பண்ணி எடுத்துர்க்கேன் இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களோட நார்மல் ப்лауஸோட फ्रंट பார்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுல இருந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிருக்கோம் அந்த கட்டோரி மார்க்கை வந்து கட் பண்ணி எடுத்துறலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 இன்ச்ல மார்க் பண்ண லைனை வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துறலாம் பாருங்க எப்படி வளைவு ஷேப் கொடுத்துருக்குமோ அதே வளைவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கறோம் இப்போ பாத்தீங்கன்னா இது சிங்கிள் கட்டோரி இதுல இருந்து நம்ம டபுள் கட்டோரியா மாத்தும்போது இந்த டாட் ஷேப்பை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம 1/2 இன்ச் மேல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க அந்த லைனை நீங்க கிராஸ் லைனை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நார்மல் ப்лауஸோட பேட்டர்ன் வச்சு எப்படி வந்து ஒரு சிங்கிள் கட் டபுள் கட்டோரி அப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம் பாருங்க இப்போ நமக்கு மூணு பீஸ்ல இது ரெடி ஆயிருச்சு ஃப்ரண்ட் பார்ட் மட்டுமே மூணு பீஸ் இருக்கிற மாதிரி இந்த கட்டிங் கொடுத்து நீங்க கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ இத வந்து துணியில எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம நார்மலா கட் பண்றதுக்கும் கட்டோரிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துるப்பீங்க இப்போ துணியில கட் பண்ணும்போது பேக் வந்து நம்ம நார்மலா கட் பண்ற மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேட்டர்ன் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி அதே அளவுக்கு பேக் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்ததா வந்து முன் பக்கம் நம்ம கட் பண்ண போறோம் இது வந்து ஃபோல்டிங்ல இருக்கிற மாதிரி பாத்துடுங்க நம்ம பேட்டர்ன்ல ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இது வந்து ரெண்டு பீஸ் தேவைப்படும் அதனால ஃபோல்டிங்ல இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ரெண்டு ரெண்டு பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூணு பீஸையுமே நான் ரெண்டு ரெண்டு பீஸா கட் பண்றேன் கட் பண்ணும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இந்த பேட்டர்ன்ல இருந்து நம்ம துணியோட அளவு எந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமா விடுறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்போ நான் சென்டர் பேட்டர்ன் வந்து கட் பண்றேன் சென்டர் பேட்டர்ன் கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல நம்ம வந்து தையலுக்கான அலவன்ஸ் வந்து விடணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழே கீழே ஒரு 1/2 இன்ச்சும் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு 1/2 இன்ச்சும் தையலுக்காக விட்டு நீங்க மார்க் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழே வந்து நான் 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட் சைடும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம் மற்ற இடங்கள் எல்லாமே நார்மலா பேட்டர்ன் இருக்கிற அளவுக்கு நீங்க மார்க் பண்ணி எடுத்துருங்க நம்ம எந்த இடத்துல கட்டிங் கொடுத்தோமோ கட்டர் ப்лауஸ்க்கான கட்டு கொடுத்தோமோ அந்த இடங்கள் மட்டுமே நம்ம ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டு நம்ம துணியில வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கனால தெரியும் ரெண்டு சைடு வந்து ஒரே அளவா மார்க் பண்ணியிருக்கேன் அந்த பேட்டர்ன் இருக்கிற அளவுக்கு அதே மாதிரி கீழையும் ரைட் ஹேண்ட் சைட்லயும் 1/2 இன்ச் கேப் விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிட்டு இந்த பேட்டர்னை வந்து நீங்க எடுத்துடலாம் எடுத்துட்டு நீங்க அந்த மார்க்கிங் மேலேயே நீங்க கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா பேட்டர்ன் போட்டு கட் பண்ணும்போது தான் அது கரெக்டான அளவுல வரும் சப்போஸ் வந்து நீங்க பேட்டர்ன் போடாம துணியிலே இது மார்க் பண்ணி கட் பண்ணீங்கன்னா அது வந்து கரெக்டா வராது உங்களுக்கு வந்து அலவன்ஸ் வந்து ரொம்பவே மாறும்படும் அதனால பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க எந்த இடத்துல வந்து நம்ம அலவன்ஸ் விடணுமோ அதே மாதிரி விட்டுட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ சென்டர் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது டாட் பீஸ் நம்ம ஏற்கனவே
இது வந்து சொன்ன மாதிரி ரெண்டு பீஸ் நம்ம கட் பண்ணனும் இப்போ நீங்க வச்சு பார்த்தாலே தெரியும் ரெண்டு சைடு வந்து ஒரே அளவாகும் ரைட் ஹேண்ட் சைடா கீழையும் 1 இன்ச் கேப் விட்டு நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன் இதே மாதிரி டாட்டோட பாயிண்ட் குறிச்சம் பாருங்க அந்த பீஸ் எடுத்துர்க்கேன் கீழ உள்ள பீஸ் வந்து கீழ உள்ள பீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டாட்டோட ஹைட் எடுத்துர்க்கோம் பாருங்க அந்த இடத்துல மட்டும் மேல தான் நம்ம கட் பண்ணனும் அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம அரேஞ்ச் விடுவோம் கீழ மத்த இடங்கள் எல்லாமே அந்த பேட்டர்ன் பேப்பரோட அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்தீங்களா தெரியும் பேட்டர்ன் ஒட்டியே தான் அந்த லைன் போடுறேன் நானு அதே மாதிரி சைடுலயும் இந்த பேட்டர்னோட அளவுக்கு கரெக்ட்டா மார்க் பண்ணிடுங்க மேல பாத்தீங்கன்னா மட்டும் தான் இதுக்கு வந்து நம்ம தையலுக்கான அளவு விடணும் இந்த தையலுக்கான அளவு எதுக்காகனா நம்ம ஏற்கனவே கட் பண்ணா அந்த கட் பண்ண அளவு ஜாயின்ட் பண்ணும்போது இந்த தையலுக்கான அளவு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணலாம் மேல மட்டும் தான் நான் இப்ப வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறேன் கீழ எங்கயுமே விடல கரெக்ட்டான அளவு தான் எடுத்துக்கேன் பேட்டர்னோட அளவுக்கு தான் கரெக்ட்டா எடுத்துக்கேன் பாத்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம வந்து அளவு வந்து கொஞ்சம் அதிகமா விடணும் அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அத டபுள் செக் பண்ணிட்டு நீங்க இத கட் பண்ணி எடுத்துறலாம் கட் பண்ணும்போது அந்த லைன் மேலே விடுங்க எக்ஸ்ட்ரா நம்ம 1/2 இன்ச் விடுறதுக்கு பதிலா எக்ஸ்ட்ரா விடும்போது அந்த அளவு வந்து ரொம்பவே லூஸா இருக்கும் கரெக்ட்டான அளவுக்கு வந்து வராது அதே மாதிரி முன்பக்க ஷேப்பும் நமக்கு கரெக்ட்டா வராது அதனால அந்த 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் விட்டு நீங்க மார்க் பண்ணி எடுத்துருங்க எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு விடணும் அப்படிங்கறதையும் கரெக்ட்டா விட்டீங்கனா தான் அது வந்து அழகா இருக்கும் பாருங்க இந்த பேட்டர்ன் பேப்பரை விட நான் 1/2 இன்ச் தான் மேல விட்டுருக்கேன் இந்த அளவுக்கு நீங்க கரெக்ட்டா இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு பீஸ் கட் பண்ணிட்டேன் அதே மாதிரி சைடு பீஸும் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா எந்த இடத்துல துணி விடணும்னு பார்த்து நீங்க கட் பண்ணிக்கலாம் ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டியது எந்த இடத்துல துணி விடுறோம் அப்படிங்கறத தான் நீங்க கவனிச்சு கட் பண்ணணும் இப்போ சைடு பீஸ் கட் பண்றேன் சைடு பீஸ் பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் எந்த இடத்துல வளைவு ஷேப் கொடுத்தோமோ அந்த இடத்துல மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கேன் பாருங்க மத்த இடம் எதுலையுமே நான் எக்ஸ்ட்ரா விடல பேட்டர்னோட அளவுக்கே மார்க் பண்ணியிருக்கேன் அந்த வளைவு ஷேப் கொடுத்த இடத்துல மட்டும்தான் எக்ஸ்ட்ரா துணி விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் நீங்க பேட்டர்னை வச்சுட்டு அப்படியே கட் பண்ணும்போது நகர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால பேட்டர்னை வச்சு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த மார்க்கிங் மேலே கட் பண்ணுங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணேன் ஃபோல்டிங்ல இருந்துன்னா உங்களுக்கு கீழே ஒரு பீஸ் மேல ஒரு பீஸ் ரெடி ஆயிடும் அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒன்னு லெப்ட் ஹேண்ட் சைடு ஒன்னு வந்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் தனித்தனியா கட் பண்றது ஒரே அளவா வராது அதனால ஃபோல்டிங்ல வச்சு ரெண்டு பீஸ் சேர்த்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சைடில் உள்ள பீஸும் நம்ம ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்கனால தெரியும் 1/2 இன்ச் கரெக்டாக வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு நார்மல் பிளவுஸோட பேட்டர்னை வச்சு எப்படி டபுள் கட் ஒரு பிளவுஸ் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்த்தோம் ஈஸியாக ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் நம்மளுக்கு டபுள் கட்டோரி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுனாலும் இல்லை இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுனாலும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபிட்டிங் இதே மாதிரி இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அதேமாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களை சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க பை